கமல் நடித்த திரைப்படமானது 4 ஆண்டுகளுக்கு பிறகு வந்துள்ளது. இதற்கு முன்பு ரஜினிகாந்த் அவர்கள் 99ஆம் ஆண்டில் படையப்பா வெற்றிக்கு பிறகு 4 ஆண்டுகள் கொடுத்து பாபா கொடுத்திருந்தார். அந்த 4 ஆண்டுகள் இடைவெளியானது ரஜினிக்கு படுதோல்வி அளித்தது. ஆனால் கமல் 4 ஆண்டுகள் இடைவெளியில் கூட வேறு படங்களை நடித்து அதை தொடர முடியாத நிலையில் இருந்திருந்தார். அவர் அரசியலில் கூட இருந்து அடிக்கடி மக்களை சந்தித்து பேசியதாலும் பேட்டிகள் கொடுத்து வந்திருந்ததாலும் 4 ஆண்டுகள் இடைவெளி என்பது கமல் சொன்ன பிறகுதான் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ரஜினி, கமல் போன்றவர்கள், விஜய், அஜித் போன்ற நடிகர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள் என்று நினைத்திருக்கையில் கமலின் விக்ரம் படமானது அமோக வெற்றி பெற்று 500 கோடி ரூபாய் வசூலை கொடுக்கும் என்று பேசிக்கொள்கிறார்கள். இதுவரை அனைத்து உரிமைகள் உட்பட ரஜினியின் எந்திரன் 2.0 படமானது சுமார் 750 கோடி ரூபாய் வசூல் கொடுத்ததாக சொல்கிறார்கள். தற்போது அதற்கு அடுத்த 2வது இடத்தை கமலின் விக்ரம் படம் பிடிக்கலாம். அதிகபட்சமாக விஜயின் பிகில் போன்ற படங்கள் 350 கோடி வரை தான் வசூலித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். கமலுக்கு அடிப்படை ரசிகர்கள் உண்டு என்றாலும் கமல் கொடுக்கும் படங்கள் பெரும்பாலான சோதனை முயற்சி படங்கள் தோல்வியில் அவருடைய ரசிகர் தோல்வியடைந்து அவர்கள் ரசிகர் மட்டுமே பார்க்கும் படமாக இருந்ததே கமலை விஜய், அஜித் போன்றவர்கள் முந்தி விட்டார்கள். சம்பளத்தில் கூட அவர்கள் முந்தி விட்டார்கள் என்று கூறப்படுவதற்கு முக்கிய காரணம் அதுவே உண்மையும் ஆகும். இந்த படத்தில் கமல் தயாரிப்பாளர் மற்றும் நடிகராக இருப்பதால் அவர் முன்னணி நடிகர்களான விஜய், அஜித்துக்கு இணையான ஊதியத்தை இந்த படம் வெளியாவதற்கு முன்பான வியாபாரத்தின் மூலம் பெறுவார் என்று கூறப்பட்டது. தற்போது அதைவிட மேலும் பெறலாம். கமல் மீண்டும் ஒருமுறை விஜய், அஜித் போன்ற இளம் நடிகர்களை வீழ்த்தி தன்னுடைய அனுபவத்தின் மூலம் அவர்களால் நெருங்க முடியாத இடமான 500 கோடி என்ற இடத்தை தொடப்போகிறார். விஜய், அஜித் போன்றவர்கள் இந்த 500 கோடி சாதனையை பிடிப்பதற்கே இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகலாம். திரைப்படத்தை மக்கள் காண்பதற்கு தயாராக இருந்தாலும் கமலின் சோதனை முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்ததாலே அவரின் படம் ரசிகர்கள் மட்டும் காணும் படமாக இருந்தது. இதற்கு முன் கமல் தன்னுடைய படங்களில் தன்னை மட்டுமே முன்னிறுத்திக் கொள்வார், இயக்குநர்களை படத்தை இயக்க விடாமல் அவரே இயக்குவார் போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த படத்தில் இயக்குநருக்கு கமல் சுதந்திரம் கொடுத்திருந்தது மற்றும் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் இடைவேளைக்கு முன்பு வரை ஒரு சில காட்சிகள் மட்டுமே வந்து கதையின் நாயகனாக வருவது போன்றவை இந்த படத்தை வெற்றி பெற வைத்திருக்கின்றன. அதேபோல் கமல் தற்போது சினிமாவில் தன்னை நிரூபித்து விட்டார் திரையுலகில். ஆனால் அரசியலில் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டும். கட்சி சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் படுதலை கண்டிருந்தாலும் அவர் இன்னும் கட்சியை கலைத்து விடவில்லை. கட்சியில்தான் இருக்கிறார். கமல் மீண்டும் எப்போது அரசியல் களத்திற்கு வருவார்? 2021ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பா அல்லது அதற்கு முன்பே அவர் அரசியல் மேடைகளில் வருவாரா என்பது தெரியவில்லை. அதற்கு முன்பே அவர் அரசியல் மேடைகளில் வருவதுதான் அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நல்லது. கூட்டு முயற்சியுடன் இயக்குநருக்கு சுதந்திரம் கொடுத்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டு முயற்சியுடன் வென்றது போல தன்னுடைய கட்சியினருடன் கூட்டு முயற்சியில் இணைந்து கட்சியினரை மாவட்ட அளவிலான கூட்டங்களை நடத்த செய்து கமல் அந்த கூட்டங்களில் முடிந்தவரை மாதத்திற்கு ஒன்று கலந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் அவர் தொலைதூரங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்வது கடினமாக இருந்தால் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற விமான நிலையம் இருக்கும் நகரங்கள் மற்றும் அதற்கு அருகிலுள்ள திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை போன்ற நகரங்கள் மற்றும் சென்னையை சுற்றியுள்ள நகரங்கள் மற்றும் சேலம் மற்றும் சேலம் மாநிலத்திற்கு அருகிலுள்ள நாமக்கல், தர்மபுரி போன்ற நகரங்களில் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். கமல் கட்சி 2021-24 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை வென்றாலே பெரிய அதிசயம்தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலும் ஆட்சியை பிடிக்கப் போவதில்லை. கமல் இதுபோன்று சில தேர்ந்தெடுத்த நகரங்களில் பிரச்சாரம் செய்து குறைந்தபட்சம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 10 சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பெற முயற்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கமலுக்கு சினிமாவில் இன்னும் இந்த வெற்றியின் மூலம் இன்னும் ஒரு 3-4 ஆண்டுகளாவது அவரது உடல்நிலை அனுமதித்தால் நடிக்கலாம் அல்லது உடல்நிலை அனுமதித்தால் இன்னும் நன்றாக இருந்தால் 5-6 ஆண்டுகள் வரை அவர் நடிக்கலாம் என்பதை
இந்த வெற்றி உணர்த்தி இருக்கிறது. அரசியலை பொறுத்தவரை 90 கருணாநிதி அவர்கள் 95 வரை அரசியலில் இருந்ததும் இங்கே நினைவு கூறத்தக்கது. கமலுக்கு அரசியலில் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது. அதற்கான உழைப்பை அவர் இப்போதே கொடுக்க வேண்டும். இந்த திரைப்படத்தை உதயநிதி வெளியிட்டிருக்கிறார். அது அவருக்கும் உதயநிதிக்கும் நல்லுறவை ஏற்படுத்தி இருக்கலாம். கமல் திமுக கூட்டணிக்கு வருவாரா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. பெரும்பாலும் ரஜினி சரத்குமார் போன்றவர்களிடம் நல்ல உறவை ஏற்படுத்தியிருந்தார்கள். ரஜினி சரத்குமார் போன்றவர்கள் திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த போதும் அவர்களை தமாக பக்கம் சென்று விடாமல் சரத்குமாரை கருணாநிதியை அவர்கள் திமுகவில் இணைத்து கொண்டார். ரஜினியை மூப்பனாரை விட தன்னுடைய ஆதரவாளராகவே வைத்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் கமலை திமுக ஆதரவாளராக்கி அவருக்கு கூட்டணியில் சேர்ப்பார்களா இல்லை, அப்படி அவர்கள் அழைத்தாலும் கமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தனித்து நிற்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்தவரை தனித்து நிற்பதே நல்லது. திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கு மாற்று கட்சியை மக்கள் தேடுகிறார்கள். தற்போது அந்த இடத்துக்கான போட்டியில் நாம் தமிழர் முன்னணியில் உள்ளது. 2வது 3வது இடத்தில் முறையே பாமக தினகரன் கமல் கட்சிகள் உள்ளன. பாமக மீண்டும் ஒருமுறை தனித்து போட்டியிட்டு தன்னை நிரூபித்தால்தான் அவர்கள் கமல் தினகரனை முந்தினார்கள் என்று கூற முடியும். கமல் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டார் அரசியல் உள்ளவரை மக்கள் நீதி மய்யம் இருக்கும் என்று. கமல் கூட தற்போதைய வெற்றிக்கு காரணம் அரசியல் தலைவராக அவருக்கு அரசியலுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட ஓரளவு செல்வாக்கும் காரணம் ஆகும். அரசியல் பிரச்சாரங்கள் மூலம் கமல் மக்கள் மத்தியில் நெருங்கி வர மக்களுடனான தொடர்பை அதிகரித்து கொள்ள முடிந்தது. கமல் உண்மை இல்லையே உணர்ந்து இது போன்ற கதாபாத்திரங்களை உதவி இருக்கலாம் என்று கூட தோன்றுகிறது. ரஜினி வயதானவராக நடித்த கபாலி வெற்றி பெற்றாலும் அதற்கு பின்னர் வந்த காலா கடுதோல் கண்டது. அதன் பின்னர் ரஜினி தொடர்ந்து வயதானவராகவே நடிக்க வேண்டி இருக்கிறது. மக்கள் அவரை நடுத்தர வயதுள்ளவராக கூட ஏற்றிக்கொள்ளவில்லை. அதுபோல் கமலும் சிறு வயதிலே வயதானவராக நடித்திருந்தாலும் தற்போது அவர் வயதானவராக நடித்து பெரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து மீண்டு வந்து இளைஞராகவோ நடுத்தர வயதினராகவோ கமல் நடிப்பாரே என்பது சந்தேகம். அதைவிட முக்கியம் அவர் மறந்து போயிருந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதே. அரசியலில் கமலின் அடுத்த வியூகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.